நாடு முழுவதும் உள்ள அனைத்து விகாரைகளினதும் கழிவறை வசதிகளை ஆராய்ந்து அந்த வசதிகள் முறையாக இல்லாத விகாரைகளுக்கு அவ்வசதிகளை முறைப்படுத்துமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். நாட்டின் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. வானிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றும் இன்றும் இந்த அபாய நிலை காணப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சராக பதவி வகித்த சுசில் பிரேமஜயந்தவின் பதவியை அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ பறித்துள்ளார். இந்த நிலையில் அவரின் பதவி பறிப்பு தொடர்பில் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ கருத்து தெரிவித்துள்ளார். சுசில் பிரேமஜயந்தவிற்கு எதிராக எழுந்துள்ள பல்வேறு எடுக்காற்று குற்றச்சாட்டுகள் காரணமாகவே அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்தின் விலையானது சந்தையில் குறைவடைந்துள்ளது. உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்தின் வரியை 30 ரூபாவினால் குறைத்ததாலேயே விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுசில் பிரேமஜயந்தவை பதவி நீக்குவதனால் இலங்கையில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வை காண முடியாது என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டமை தொடர்பில் தகவல் வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அமைச்சரவையிலிருந்து மேலும் இரு அமைச்சர்களை நீக்குவதற்கு அரசு தலைவர் ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மட்டக்களப்பு பகுதியில் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பெண்ணின் வழக்கு எதிர்வரும் 11 தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வழக்கு விசாரணை இன்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் நீதிபதி ஏ சி ரிஸ்வான் முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மூங்கிலாறு கிராமத்தைச் சேர்ந்த 13 வயது சிறுமி யோகராசா நிதர்சனாவின் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்களுக்கு மீண்டும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. அரசை கடுமையாக விமர்சிக்கும் மேலும் இரு ராஜாங்க அமைச்சர்களையும் பதவி நீக்குவது தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தற்போது ஆராய்ந்து வருகின்றார் என்று அரசியல் வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது. அவர்களை பதவி நீக்குவதன் மூலம் ஏற்படும் அரசியல் பின்னடைவு நிலை பற்றியும் இதன்போது ஜனாதிபதியால் கவனம் செலுத்தப்படுகின்றது. விரைவில் அமைச்சரவை மறுசீரமைப்பு இலங்கையில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குற்றவாளிகளை கைது செய்து குற்ற செயல்களை கட்டுப்படுத்த கோரி கிளிநொச்சி ஏனையின் வீதி பரந்தன் பகுதியில் சடலத்தை வீதியில் வைத்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஜனநாயகம் இல்லாத அணியில் இருக்க வேண்டாம் என்றும் எங்கள் பக்கம் வாருங்கள், இணைந்து பணியாற்றுவோம் எனவும் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ள ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தவிற்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அழைப்பு விடுத்துள்ளது.